நம்ம இருக்குது பிங்கி இங்கே ப்ளூ அந்த வண்டி நல்லா தான் இருக்குது இங்கே ஓட்டுற கண்ண ரொம்ப நல்ல சவுகரியாக இருக்குது எல்லா இடமும் டயர் தேவையாமல் இருக்குது நல்லபடியாக ஹே ஹாய்ஸ் பார்த்தீங்கன்னா போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட மதுரை வீடியோ இருக்கும் தூங்கா அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்திருப்பேன் ஸோ மதுரைக்கு போயிட்டு வந்துட்டோம் ஸோ நம்மளோட வண்டி பார்த்திங்கன்னா அப்போ எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருச்சு அப்படின்னா ஸோ ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு எவ்வளோ கொடுத்துருக்கு ஏன் அப்படின்னா நான் ஒரு ஆயிரரூவாவுக்கு பார்த்திங்கன்னா அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கேன் ஸோ அப்படிங்கம்போது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு நாற்பது கிலோமீட்டர் தான் கொடுக்குது நான் முப்பத்தஞ்சு தான் கணக்கு போட்டேன் ஸோ அதனால் பார்த்திங்கனா நம்ம அடுத்த இங்கே போகிறோம் அப்படின்னா சென்னை போகிறோம் ஸோ சென்னைக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வச்சு போகலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா போகிறக்கு ஆயிரத்தி ஐநூறு வரக்கு ஆயிரத்தி ஐநூறு அப்படி வச்சு கணக்கு பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் அங்கே சுற்றுறது வந்து தனி ஏன்னா அங்கே நம்ம நிறைய இடம் போவோம் அது வந்து தனி ஆனால் பட் நான் இந்த அமௌண்டுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன் பட்ஜெட் ரைட் பண்ணலாம் அப்படின்னு ஸோ தமிழ்நாடு ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் ஏன்னா வந்து மழை கொஞ்சம் இடத்துல குறைஞ்சிருச்சு ஏன்னா நான் மதுரை போயிட்டு வரும் மழை அதிகமாக இல்லை ஒரு இடத்துல மட்டும் லிட்ட மாதிரி இருந்துச்சு அதனால் தமிழ்நாடு ட்ரிப் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஸோ வண்டியை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஜெனரல் சர்வீஸ் கொண்டு போகணும் ஜென்ரல் சர்வீஸ் கொண்டு போகணும் ஸோ செயின் ஏன்னா செயின் ரொம்ப லூஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ செயின் சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன் ஐடியா ஸோ அதுக்கு பார்த்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட் வைக்கணும் ஏன்னா வந்து வெளிச்சம் பற்ற மட்டுக்கு நைட்டு வரும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது சில நேரம் ஒர்க் ஆகுது அது ஏதோ ஒயர் லூஸ் கனெக்ஷன் நினைக்கிறேன் ஸோ அது வந்து ஒரிஜினல் நல்ல ப்ராண்டில் ஏதாவது சார்ஜர் ஹோல்டர் மாட்ட வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு ஸோ சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குஷன் குறஞ்சிருச்சு ஸோ ஒரு கட்டையில் உட்காந்தா விட்டுருக்கோம் அந்த மாதிரி ரொம்ப வலிக்கி கட்டை கல்லுகளை உட்காந்தா விட்ருக்கோம் அந்த மாதிரி வலிக்கி ஸோ அதனால் அது குஷன் கொஞ்சம் வைக்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் டி பிரேக் டிஸ்க் பேடு பேடு ஓகேங்களா ஸோ அதுவும் லைட்டாக தேஞ்ச மாதிரி இருக்கு ஏன்னா சில நேரம் அதுலேருந்து ஒரு மாதிரி இரும்பு தேயிற சவுண்டு கேட்கு அதனால் அதையும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வண்டி போய் கொடுக்கணும் அதுமாதிரி ஆக்சிலேட்டர் கேபிள் அதுவும் பார்த்தீங்கன்னா சில நேரம் இப்படி இழுத்து ஆக்சிலேட்டர் திருக்கிட்டு விட்டால் அப்படி நிற்கிது அது இதாக மாட்டுக்கு ரிட்டன் பேக் ஆக மாட்டேங்குது ஸோ எல்லாத்தையும் இன்றைக்கி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு ஸோ அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ சூப்பர் ப்ரோ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வந்து வெண்ணெய் ஃபேமஸ்ஸு ஸோ உள் அப்படி நிறைய பேர் சொன்னாங்க உளுந்தூர்பேட்டையில் பிரியாணி ஃபேமஸ் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ சூப்பர் நான் ஒரு நல்ல ஐடியாவில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் ஏதாவது செத்து கிடந்துச்சுன்னா அதை எடுத்து புதைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதுக்கும் நிறைய பேர் சொன்னாங்க ப்ரோ இது வந்து சூப்பர் தான் பட் ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாயிரும் போலீஸ் ப்ராப்ளம் ஏதாவது ஆகும் ஏன்னா வந்து நம்ம இப்படி பண்ணுறது வந்து சப்போஸ் இல்லீகல் ப்ராப்ளம் அப்படி அப்படினு நினச்சி ஏதாவது பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அங்கே உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படிலாம் சொன்னாங்க ஸோ கரெக்ட் பட் இருந்தாலும் எனக்கு தோணிச்சு நான் பண்ணலோன்னு ஸோ பண்ணுறேன் ஸோ முடிஞ்சுல கொங்க சப்போர்ட் கொடுங்க ஏன்னா நான் வந்து எல்லாமே வீடியோ வீடியோ எவிடென்ஸோட தான் பண்ணுறேன் ஏன்னா சப்போஸ் ரோட்ல ஏரியா அடிச்சு போட்டு குழி தோண்டி புதச்ச மாதிரி கூட இருந்திரும் அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே அந்த இதை பண்ணுறேன் அது சப்போஸ் யாரா கேட்டால் கூட நம்ம காமிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் அடிபட்டு அடிபட்டு கிடக்கிறது திரும்ப திரும்ப அதுக்குள்ளே ஏற்றி அது திரும்ப அந்த ரோட்டில் போக முடியாத அளவுக்கு வாட மாதிரியோ இல்லை அந்த செத்து கிடக்கிறக்குள்ள வண்டி ஏற்றினா பிரேக் அடிக்கும்போது கூட நிற்காது ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதனால தான் பார்த்திங்கனா இந்த ஒரு ஐடியாவில் பண்ணுறேன் ஸோ எனக்கு இது கரெக்டாக தோணுச்சு ஸோ பார்க்க உங்களுக்கு நிறைய பேருக்கு கரெக்டாக தான் தோணுது சில பேருக்கு கொஞ்சம் கேட்குறாங்க போது தப்பாகிற போது பார்த்துக்க அப்படின்னு ஸோ என்னோட சேஃப்டியை பொறுத்து நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஸோ தொடர்ந்து வீடியோஸ் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வண்டி கொண்டு போய்ட்டு ஜென்ரல் சர்வீஸ் கொண்டு போகணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் மட்டும் நம்மளுக்கு என்னன்னு தெரிலங்க ஏழு லைட் இருக்கும் எட்டு லைட் இருக்கும் அதில் ஸோ மூணு லைட்டு தான் இருக்குது மிச்சம் எல்லா லைட் அந்த மிச்சம் எல்லாமே போயிடுச்சு பீஸ் அடிச்சுட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கில் ரைட் சைடு கார்னர்ல அதேமாதிரி போயிடுச்சு ஸோ மொத்தமாக இண்டிகேட்டர் மாற்றணும் இல்லை அப்படின்னா அதே இண்டிகேட்டர் கிடச்சுன்னா ஃப்ரண்ட்லோண்டு பேக்லவுண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணணும் பார்ப்போம் எப்படினு தமிழ்நாடு ட்ரிப் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி கன்னியாமுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இல்லைனா எங்கள் ஊர்லேருந்து திருநெல்வேலினா எங்கள் ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ ரெண்டு சேனலுக்கும் இந்த ஒரு ட்ரிப்பில் வீடியோ எடுத்துலான் இருக்கேன் ஏன்னா திசை ஃப்ரேங்க் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒப்பினியன் மாதிரி பொதுமக்கள்கிட்டே போய் உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ் ஸோ என்ன ஸ்பெஷல் இருக்குது இதை பற்றி விசாரிக்கலான்னுட்டு ஒரு சேனல் வச்சுருக்கேன் ஸோ இன்னொரு சேனலு நம்ம ட்ராவல் சேனல் ஸோ இந்த ரெண்டு சேனல்லையும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இந்த மாதிரி தான் வரும் எதுக்கு அப்படி நான் பிளான் போட்டேன்னா ஸோ தனியாக ஒரு நாள் போயிட்டு அந்த சேனலுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி பண்ணால் நம்மளும் அந்த இடத்து போய் பார்த்த மாதிரி ஆகிரும் ஸோ நம்மளும் விஷயம் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிற மாதிரி ஆயிரும்ங்கிறதுனால தான் ஸோ டேட் ரொம்ப ஆகும் நான் எல்லா ஸ்டேட்லேயும் போய் எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் போய் ஒன்று ஒன்று எப்போ என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்கறது ஒரு நாள் ஆகும் எப்படியும் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணால் ரைடிங் ஜாக்கெட்டோடயே போயிட்டு பொதுமக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்க முடியாது அதனால பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நாள் நல்ல ட்ரெஸ் போட்டு நீட்டாக போயிட்டு அதுக்கு ஒரு ஆளை போட்டுக்கணும் கேமரா பிடிக்கிறதுக்கு ஸோ அதனால் கொஞ்சம் அது ஒரு பிளான் ஓடிட்டுருக்கு சோலாவாக போய் பண்ணிடலாமா இல்லை இன்னும் ரெண்டு ம ஒரே ஒரு ஆளுமட்ட கூட்டு போகலாமா ஏன்னா நம்ம வண்டியில் பிள்ளையனு வச்சு போகிற ரொம்ப கஷ்டங்க அது பார்த்தேன் ஏன்னா நம்ம நம்ம திங்ஸே இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டு போங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நிறைய ட்ரெஸ் எடுத்துருப்போம் அதுவும் இல்லாமல் இந்த பப்ளிக் ஒப்பீனியனுங்கும்போது அப்படியும் கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அதுதான் ஏன்னா இப்போ கன்னியாகுமரினா கன்னியாகுமரியில் போய் தான் நான் எடுப்பேன் ஸோ நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ல இருக்க சின்ன சின்ன ஊரில் போய் நான் அந்த கேள்வி கேட்க போகிறதுல கன்னியாமரினா கன்னியாகுமரி திருநெல்வேலினா திருநெல்வேலியோட சென்டரில் போய் தான் இந்த கேள்வி மதுரைனா மதுரை சென்டரில் ஸோ அந்த மதுரையோட டாப் ஏரியாவில் தான் போயிட்டு இந்த கேள்வியெலாம் கேட்குறது ஸோ அப்போ கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டுருந்து பார்த்தீங்களா அதனால் கொஞ்சம் துணியிலாம் நிறைய கெட் நிறைய எடுத்துகிட்டு போகிற போகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் டேட் ஆகும் ஆனால் ட்ரிப் பண்ண போகிறேன் கண்டிப்பாக பண்ணிடுவேன் அதுக்கு மட்டும் சென்னை போயிட்டு நம்மளுக்கு டாப் பாக்ஸ் வாங்க வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம பழைய டாப் பாக்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது சிட் ஆக மாட்டேங்க அது கீழே இன்னொரு பிளேட் வச்சிருக்கு ஸோ நம்ம வண்டியை வச்சு பார்த்தா ரொம்ப குட்டியாக இருக்குது ஸோ ரொம்ப கொஞ்சம் பெருசாக சிக்னு நினைக்கிறேன் அதோட ப்ராண்ட் என்ன கொடுங்க தெரியல ஸோ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒன்று இருக்குது ஸோ அது வாங்கினா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது ஒன்று வாங்கணும் அதுக்கப்புறம் டென்ட் வாங்க வேண்டியிருக்கு சேடல் பேக் வாங்க வேண்டியிருக்கு டேங்க் பேக் வாங்க வேண்டியிருக்கு எல்லாமே போயிட்டு சென்னையில் போயிட்டு டெக்கத்துராலாம் பர்ச்சேசிங் பண்ணலான்னு இருக்கேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸோ தமிழ்நாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ஓகே ஒன்று 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 ஸோ இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் பண்ணுற அந்த ஒவ்வொரு சஸ்கிரை பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த லெவல் கொண்டு போவோம் வீடியோஸில் ஸோ ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் என்னச்சிங்கன்னா எனக்கு அந்த ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு என் கூட ஏதாவது ஷேர் பண்ணணும் வச்சுக்கோன்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் வந்து எதாவது மெசேஜ் பண்ணணும் இன்ஸ்டாகிராம் ஐடியா கொடுக்குறேன் ஸோ மறாமல் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நம்ம கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் வேணும் ஸோ நம்ம டென் கே சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து எயிட் கே வந்துருச்சு ஸோ டென் கேக்கு இன்னும் கொஞ்சம் தான் சில சில சப்ஸ்கிரைபர் தான் ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரணுன்னுட்டு நம்ம வண்டி என்னெல்லாமே ஆகிட்டுன்னு பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம ஒரு ஹோல்டர் வச்சுருந்தோம் ஸோ அந்த ஹோல்ட்ரு பிஞ்சிருச்சு நாங்கள் அங்கேருந்து வரும்போதே பிஞ்சிருச்சு இன்னும் ரொம்ப லூஸ் ஆகிட்டு கேமரா கேள்வது வச்சு நானே பிச்சுட்டேன் ஸோ எனக்கு இதை எடுத்துகிட்டு இதில் கரெக்டான ஒரு இதை வச்சு கரெக்டான பொசிஷன் வைக்கணும் ஏன்னா நான் வஸ்ட் வச்சது கொஞ்சம் தப்பாக வச்சுட்டேன் அது அப்புறம் வைஸ் வரும் பார்த்தீங்கன்னா இதில் உடஞ்சிருச்சுன்னா இது என்ன எப்படி உடஞ்சிருந்ததில்லை நான் அங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வெளியே விட்டு போயிருந்தேன் வந்து பார்த்தேன் உடஞ்சிருந்து ஸோ அது ஸோ வண்டி பார்த்தீங்களா எவ்வளோ உயிர் கொண்டுருக்கேன்னு எல்லா உயிரையும் அடித்து கொண்டுட்டேன் சாப்பிடுச்சு அதுமாதிரி டிஸ்க் பேடு இது நல்லாயிருக்கு பட் இதுக்குள்ளே இருக்கும் பார்த்திங்கன்னா அது தேஞ்சிருச்சு கம்மியாகிடுச்சு இன்றைக்கி குறைஞ்சிருச்சு ஸோ லைட் ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் தெரியுதா பயங்கரம் லூஸாக இருக்குது அது அப்புறம் பேக்கில் அந்தளவுக்கு சவதி இல்லை பொம்மையை காப்பாற்றிட்டேன் ஸோ பொம்மை தெரியுதா பொம்மைக்கு மேலே அந்தளவுக்கு இல்லை ஆனால் இங்கே ஃபுல்லாக சவதியாக இருக்குது எல்லா இடமும் டயர் தேயாமல் இருக்குது நல்லபடியாக